நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம். இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியால் வெளிப்படுத்தப்பட்ட போதனையை காணலாம். நம் சுற்றத்தார்கள் தான் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் தருகிறார்கள். ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி. நான் ஒடிசாவின் புவனேஸ்வரை சேர்ந்த அகல்யா சாஹு. எனது கணவர் கோரச்சந்த் சாஹுவிற்கு 2020 செப்டம்பர் 1 தேதி COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவரது நோய் காரணமாக அவர் எப்போதும் எரிச்சலூட்டும் மனநிலையில் இருந்தார். மிக விரைவில் நான் மனரீதியாக பலவீனமடைந்தேன். எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன. எங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை பற்றியும் நான் கவலைப்பட்டேன். நான் மன வலிமைக்காகவும் என் கணவரின் துரிதமான மீட்சிக்காகவும் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். எங்கள் தாசாஜி சத்தியலோகத்திலிருந்து யூடியூப் மூலம் கூட்டு பிரார்த்தனைகளை நடத்தினார். 4 நாட்களுக்குள் என் கணவரின் காய்ச்சல் தணிந்தது. அவர் அமைதியாகவும் ஸ்திரமாகவும் ஆனார். இத்துடன் தொடர்புடைய மற்றொரு அதிசயம் என்னவென்றால், குடும்ப உறுப்பினர் வேறு எவரும் பாதிக்கப்படவில்லை. என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியே, உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. இத்தகைய சக்தி வாய்ந்த கூட்டு பிரார்த்தனைகளை நடத்திய எங்கள் மதிப்பிற்குரிய தாசாஜிக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுக்காக பிரார்த்தனை செய்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. 2வது அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் ராமகுப்பத்தைச் சேர்ந்த மஞ்சுளா. கடுமையான நிதி நெருக்கடி மற்றும் எனது பெற்றோரின் உடல்நிலை சரியில்லாதது என்னை ஆழ்ந்த மனச்சோர்விற்கு அழைத்துச் சென்றது. 2018 சத்தியலோகத்தில் உள்ள தெய்வீக தங்கப்பாறை அருகே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒரு சேவகர் எனக்கு உதவினார். அற்புதங்களை கேட்பது ஆனந்தமாக இருந்தது. தவறாமல் சேவை செய்ய ஆரம்பித்தேன். எங்கள் நிதி நெருக்கடிகள் அனைத்தும் அதிசயமாக மறைந்தன. நானும் ஒரு புதிய பைக்கை வாங்கினேன். நாங்கள் அனைவரும் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறோம். எங்கள் மகிமை பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி கல்கிக்கு நன்றி.